கம் நேர்களை நம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழக்கம்போல் மாத பலன்கள் இப்பொழுது வரக்கூடியது ஆவணி மாதத்திற்குண்டான பல பலன்கள் ஒவ்வொரு மாதத்திலும் என்ன விதமான சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது அப்படிங்கறத சொல்லுகிற மாதிரி இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசத்துல மூன்று பிரமாதமான திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் பண்டிகை காலங்கள் என்று போற்றி புகழப்படுகின்ற அற்புதமான மூன்று நாட்கள் வர காத்திருக்கிறது இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பத்தாம் நாள் அதாவது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மண்டே திங்கக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது அநேகமாக வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய எல்லோரும் ரொம்ப பிரமாதமாக போற்றி புகழுகின்ற அளவிற்கு கொண்டாடுகின்ற பண்டிகை என்றால் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் பிறப்பு என்பது அவள் ஈஸியான விஷயமா ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி அவர்தான் பெருமாள் அவர்தான் மகாவிஷ்ணு அவர்தான் குழந்தை கிருஷ்ணர் அவர்தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வைஷ்ணவர்கள் ரொம்ப கொஞ்சம் கொலாவக்கூடிய ஒரு அருமையான திருவிழா அன்றைக்கு அதாவது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வருது இதை வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி இப்படியெல்லாம் சொல்லி நம்ம பழக்கப்படுத்துறது உண்டு உங்களுக்கு தெரியும் மகாபாரத கதையில் வசுதேவருக்கும் தேவகி தாயாருக்கும் பிறந்தவர் எட்டாவது குழந்தையாக அஷ்டமி திதி அன்னைக்கு பிறந்தவர் கிருஷ்ண பகவான் தாய் மாமன் ஹம்சன் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய துயரங்கள் துன்பங்கள் ஏனென்றால் அதுக்கு முன்னாடி ஏழு பேர்களை அவர் க்ளோஸ் பண்ணிட்டார் இவர் இது எட்டாவது இதையும் க்ளோஸ் பண்ணணும்னு அவருடைய கணக்கில் இருக்கிறார் இதில் தப்பி பிறந்த அது பெரிய கதை அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆக இப்படிப்பட்ட இந்த கோகுலாஷ்டமியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி அட்டகாசமாக நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க இதே போல இன்னும் ஒரு அருமையான பண்டிகை இப்போ வைஷ்ணவர்களுக்கு கோகலாஷ்டமி என்றால் சைவர்களுக்கு ஒன்று இருக்கணும் இல்லை ஆவணி மாதம் அப்படிப்பட்ட மிக ஸ்திரமான மாதம் கேரளாவில் சிங்க மாதம்னு அற்புதமாக கூப்பிடுவாங்க அப்போ இந்த வைஷ்ணவர்களுக்கு அப்படி என்றால் சைபர்களுக்கு என்ன என்று கேட்கின்ற போது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை செவன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு விநாயக சதுர்த்தி வருது உங்களுக்கே தெரியும் விநாயக சதுர்த்தி என்பது ஆல் ஓவர் இந்தியா அதுவும் நார்த் இந்தியாவில ரொம்ப பிரபல்யமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விநாயகர் சதுர்த்தி மும்பை எல்லாம் போனீங்கன்னா அற்புதமாக இருக்கும் கொண்டாட்டங்கள் அலங்காரங்கள் அவங்க தான தர்மங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடப்படுகின்ற காட்சிகளை பார்க்க முடியும் தமிழகத்திலும் ஒன்றும் குறைகள் இல்லை அப்போ அந்த சதுர்த்தி அன்னைக்கு நாம் அந்த விநாயகர் புறப்பாடு என்று சொல்லக்கூடிய பிறப்பை கொண்டாடி அதிலிருந்து பத்து நாட்கள் நாம் ரொம்ப பிரமாதமாக சதுர்த்தசி வருகின்ற வரையிலும் நல்லா நம்ம வீட்டில் வச்சு கும்பிடுறோம் அல்லது தெருவில் வச்சு முச்சந்தியில் வச்சு எங்கெங்கெல்லாம் பிள்ளையார வச்சு கும்பிட முடியுமோ எல்லாம் கும்பிட்டு அந்த சதுர்த்தி பத்தாவது நாள் கழிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் தண்ணியில் கழிக்கிற அந்த பழக்கம் உண்டு அதற்கெல்லாம் பற்பல காரணங்கள் இருக்குது அது இப்போ அது வேறு மாதிரியே போயிடும் அதனால் நீங்கள் கொண்டாடுவதற்கு மிக சிறப்பான காரணம் சிறப்பான ஒரு காலம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா விநாயக சதுர்த்தி அதிலையும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் பதினோரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வழக்கப்படி குல வழக்கப்படி என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவீங்களோ அதெல்லாம் அற்புதமாக பண்ணிக்கலாம் இதே போல் இன்னும் ஒரு திருவிழா இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளத்தில் மிக பிரமாதமாக கொண்டாடப்படுகிற திருவிழா வாமன ஜெயந்தி ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க அது கேரளத்தில் அவங்க சொல்கிறதே நமக்கு ரொம்ப செல்லமாக தெரியும் ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை என்பது ஆவணி மாதம் கடைசியில் முப்பதாம் நாள் ஃபிஃப்டீன்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது ஓணமடியங்கிறதே அந்த அவங்களோட ஓணம் திருவோண நட்சத்திரத்தில் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுகிறனால் கடவுள் வந்து எல்லாரையும் பார்க்க வருவது என்று சொல்லக்கூடிய ஐதீகத்தின்படி அதில் ரொம்ப பிரமாதமாக பார்த்திங்கன்னா மேலதாளங்கள் என்ன அந்த கேரளத்து பெண்களின் அன்பு வெண்மை பட்டு என்று சொல்லக்கூடியது பட்டு என்றாலே பல பழக்கம் அதிலேயும் வெண்பட்டு உடுத்திய கேரள பெண்மணிகளின் அந்த கொண்டாட்டங்கள் குதகூளங்கள் படகு போட்டிகள் யானை அலங்காரங்கள் இப்படி அற்புதமான கொண்டாட்டமாக கேரளத்து மக்கள் உலகில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அற்புதமாக கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகையாக அந்த மா அந்த மாதத்தின் கடைசியில் இந்த பண்டிகை ஓணம் பண்டிகை வருது ஸோ இது கூடவே வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்ட காத்திருப்பவர்களுக்கு மிக அற்புதமான வாஸ்து நாள் ஒன்று வருது காரணம் இது ஸ்திர மாசமாக இருக்கிறதுனால ஆவணி மாதம் ஆறாம் நாள் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு வியாழக்கிழமை காலையில் வாஸ்து டேட் இருக்குது இதை வந்து குறிப்பாக ஒரு பத்தே இருந்து பதினொன்றே காலுக்குள்ளேயும் போட்டுக்கலாம் இல்லை பர்டிகுலராக அந்த வாஸ்து புருஷன் தாம்பூல தரிசனம் பண்ணுகிற அந்த நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே வரும் ஒரு ரெண்டம்பத்து இருந்து முப்பத்தாறு நிமிஷங்கள் கிட்டத்தட்ட மூணு முப்பது வரைக்கும் அந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட பூஜைகளை நீங்கள் பூமியில் போட்டுக்கலாம் ஆகாத நாட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதத்தில் கரிநாள் என்று சொல்லக்கூடியது ஒரு மூன்று தினங்கள் உண்டு அதில் வந்து முதல்ல இரண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் கரி நாட்களாக வரக்கூடியது கரிநாட்களில் பெரும்பாலும் ஒரு சுபகாரியும் பண்ண மாட்டோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடன் கட்டுவதற்கு கரிநாள் மிகச்சிறந்த நாள் அன்னை கொண்டே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்தை ஒட்ட வச்சுட்டிங்கன்னா கடன் கடனை கட்டி முடிச்சிடலாம் அமாவாசை பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு நாள் இந்த அமாவாசை என்பது தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கருத்தாக கவனிக்கக்கூடியது அது வந்து ஆவணி பதினெட்டாம் தேதி வருது பௌர்ணமி என்பது ஆவணி மாதம் மூன்றாம் நாள் வருகிறது இப்படிப்பட்ட மிக அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய இந்த மாதம் ஆவணி மாதம் உங்கள் எல்லோருக்கும் மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இப்பொழுது ராசி பலன்களுக்கு நம்ம போவோம் மேசராசினியர்களே இந்த மேசராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாதம் என்பது ஒரு சிறப்பான மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் காரணம் உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிற மாதம் இதை கேரளத்தில் சிங்க மாதம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடியதில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று அற்புதம் நிகழ்த்துகிற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக நாம் எதிர்பார்க்கின்ற சுப செய்திகள் வீட்டுக்குள்ள கல்யாணங்கள் ஏதாவது கொண்டாட்டங்கள் விருந்து கொண்டாட்டங்கள் இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் ஒரு இனிமை தேடிக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதங்களை எல்லாம் இந்த சூரிய பகவானுடைய அருளால் கண்டிப்பாக மிகச் சிறப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சில அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய நன்மைகள் வந்து சேரும் அரசாங்க பதவிகளுக்காக பரீட்சை எழுதி காத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களுக்கு கூட ஒரு நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இப்படி அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய உதவியாகட்டும் கடன்களாகட்டும் ஏதாவது பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகின்ற நிலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் சூரிய பகவானுடைய அருளாசியோடு மிக சிறப்பாக பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கும் சந்தோஷப்படுவதற்கும் காரணங்கள் உண்டு இதேபோல ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார் அவர் தனாதிபதியாக இருக்கிறது தனாதிபதியாக இருந்து தனஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்ததுனால பஞ்சம்பசி இல்லாமல் காசு பணத்தோடு கையில் கை நிறைய க பொருள் வச்சுக்கிட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அமைப்புகளை கொடுப்பார் சம்பாதிக்கணுன்னா வேலை வாய்ப்பு இருக்கணும் தொழில் இருக்கணும் சொந்த தொழிலாவது பண்ணணும் இப்படிப்பட்ட ஆசைப்பட்ட அத்தனை பேர்களுக்கும் அவரவர்கள் எதிர்பார்த்தபடி அடிப்படை ஜாதகத்தின் அடிப்படை தன்மைகளை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அவர் அங்கிருந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கல்களிலிருந்து விடுபடுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக உங்களுக்கு உண்டு யாரென்று தெரியாதவர்களுடைய உதவிகள் சில பேர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் சிட்டு கம்பெனி ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுக்கல் வாங்கல் இப்படிப்பட்ட நிலைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கின்ற காட்சிகளை காணலாம் பதினோராம் இடத்திலே சனீஸ்வர பகவான் பக்காவாக உட்காந்துட்டு இருக்கிறாரு எதிரிகளால் நோய்களால் கடன்களால் துன்பங்கள் இல்லாமல் லாபத்தை பெருக்குவதற்கும் புதிய துறைகளில் புதிய இடங்களில் புதிய தொழில் அபிவிருத்திகளை நடத்துவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் அது சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உணவு ஆயில் பண்ணுறவங்க இரும்பு பண்ணுறவங்க பழைய இரும்பு பண்ணுறவங்க இப்படிப்பட்ட எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய பேரருளால் இந்த காலகட்டத்தில் பணம் பொருள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர்களுக்கு நிறைய அலைச்சல் வரக்கூடிய வாய்ப்பு காரணம் பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இந்த ராகு பகவானை கடந்து தான் சனீஸ்வரர் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராத்திரி தூக்கம் கேடும் கொஞ்சம் அதிகமாக அலைச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட தூரத்து பயணங்கள் செல்ல வேண்டிய இரவு பொழுதுகளிலே பயணங்களினால் தூக்கம் கெடுகின்ற இப்படிப்பட்ட தன்மைகளும் உண்டு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று பய உணர்வு காரணமாக கனவு தொல்லைகள் வருகின்ற காட்சிகள் இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் அதை தூக்கி போட்டுவிட்டு தூங்கி எழுந்திச்சு மறுநாள் காலையில் உங்கள் பொழப்பை பார்த்து போகணும் அதுபோல் உங்களுக்கு சுக்கரன் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் இடமாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு பெண்கள் ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் சமமாக உதவிகள் செய்து கொள்வதுக்கு இப்படிப்பட்ட நம்பகத்தன்மையான ஒரு உறவுகளை உற்பத்தி பண்ணி கொள்ளுவதற்கு இந்த சுக்கரனுடைய அனுகூலம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சற்று ஆடை அணிகலன்களை சேர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் இருக்குது அதையும் குறிப்பாக கொஞ்சம் தங்க வாங்கி வச்சுக்கிட்டேன் நகை வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ தான் முதல் முதல்ல என் காசை வச்சு நான் ரெண்டு பவுன் வாங்கியிருக்கிறேன் இப்படி கூட சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த சுக்கர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் எங்கு போனாலும் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எடுபடும் அதுபோல் உங்களுடைய வார்த்தைகளை நம்பகத்தன்மையோடு கவனிக்கக்கூடிய சமூகம் உங்கள் பக்கத்தில் இருக்கின்றது இவைகளெல்லாம் நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இதுபோல் புத பகவானுடைய கதாட்சத்தின் காரணத்தால் தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற மனமாற்றம் ஒரு உத்வேகம் இதுவரை இருந்த மந்தத்தன்மைகளிலிருந்து தன்மைகளிலிருந்து விடுபட்டு தன்னை ஒரு பழிச்சென்று காட்டிக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இவைகளெல்லாம் கூட இந்த இந்த புத பகவானுடைய அருளால் உங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் அப்புறம் என்ன பயம் அவர் உங்களை நல்லாவே பார்த்து கொள்ளுவார் ஆக அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடியது மேசத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையாகவே ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களும் ஒரு முப்பது சதவிகிதம் சற்றேறக்குரிய போராட்டங்கள் இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் போனாலும் சரி பழனிக்கு போனாலும் சரி தமிழ்நாட்டில் இந்த அற்புதம் அறுபடை வீடுகளும் அங்காங்கு எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறதுனால நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீர்களானால் உறுதியாக அந்த முப்பது சதவிகிதத்தை அந்த இறைவனுடைய அருளாசியோடு ஓட்டி முடிக்கலாம் பயம் கொள்ள வேண்டாம் ரிசபம் ராசி நேயர்களே இந்த ரிசபராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்களை பொறுத்தளவு நிறைய ஊர் சுற்றுறது வெளிநாடுகளுக்கு போகிறது பயணங்கள் பண்றது சேத்த காசுல கொஞ்சம் செலவு பண்றது ஜாலியா இருக்கிறது மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது குதூகூலமாக நடமாடுறது கடன்களை கொஞ்சம் கட்டுறது இல்லை புதிய கடன்கள் வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுறது பொருளாதார சம்பந்தப்பட்ட நிலைகளுக்கு நீங்கள் உங்களை கொள்வது இடமாற்றங்கள் பெறுவது உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய தொழிலுக்கு போகிறது இல்லை உத்தியோகத்திலேயே இடமாற்றங்கள் பெறுவது இல்லை உத்தியோகத்தை மாற்றிக்கிட்டு புது கம்பெனிகளில் போய் புது வேலை வாய்ப்பில் போய் உட்கார்றது இப்படியான உங்கள் தன்னிலை சார்ந்த ஏராளமான மாற்றங்களை சந்திப்பதற்கு இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் இதே குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இறைவனுடைய அனுகூலத்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கும் சூரியன் வேறு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று ஸ்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் தாய் வழி தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் மிகப்பெரிய நன்மைகளும் குதூகோலமும் கொண்டாட்டங்களும் கிடைக்கும் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இதுவரையிலும் வராத காசை வரவு வைக்கிறது கடன்களை வசூல் பண்றது இப்படி தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தடைகளும் தாமதமும் குழப்பங்களும் குளறுபடிகளும் கூட இந்த ஆவணி மாதத்தில் ஓரளவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அந்த டீலிங்ஸை முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கடன் படுவது கடன் வாங்குவது கடன் கொடுக்கறது இப்படி ஒரு தொழில் பண்ணணும்னா நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரம் தேவை எல்லா தொழில்களுமே கையில வச்சுக்கிட்டு பண்ண முடியாது அப்போ இன்னொருத்தர் காசை போட்டு தான் தொழில் பண்ண முடியும் அந்த அடிப்படைக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமாக தொழில் ரீதியாக அல்லது தொழிலுக்குண்டான பொருளாதாரம் கையில் புழங்குவது சம்பந்தப்பட்ட அனைத்திலும் ஒரு நிதிநிலைகளிலே மிகச் சிறப்பம்சத்தை காண முடியும் அதே போல புத பகவான் நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதி நான்காம் இடத்தில் அமர்கின்ற காரணத்தால் இன்ப சுற்றுலாக்கள் செல்வது இன்னும் சொல்ல போகணும்னா சில பேர்களுக்கு எங்கேயாவது இருந்து டூர் கூப்பிட்டு போவாங்க படிக்கிற பிள்ளைங்களை இல்லை வயசானவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்களை கூட்டிகிட்டு குற்றாலம் போனேன் பாவநாசம் போனேன் ராமேஸ்வரம் போனேன் இப்படிப்பட்ட புனித தீர்த்தங்கள் புனித கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய ஆன்மீக சுற்றுலா இப்படியெல்லாம் கூட நிறைய வரும் பக்தி தரிசனங்கள் உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதகிரகத்தின் மூலமாக உண்டு தாய்வழி தந்தை வழி உறவுகள் ரொம்ப சிறப்பை கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல அம்சங்கள் உருவாக ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் இருந்திருக்கக்கூடிய மனக்கிலேசங்கள் எல்லாம் குறைந்து ஒரு நிதர்சனமான ஒரு நிச்சயமான பாதை என்பது கண்ணுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை ஐந்தாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது என்பது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளிலே வயதானவர்கள் இருந்தால் அவர்களின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் இளமையாக இப்போ தான் கல்யாணம் பண்ணி ஆறு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு இப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக காலத்தை ஓட்டணும் இந்த கேதுவும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறதுனால இந்த சுக்கரன் கேதுவோடு சம்மந்தப்பட்ட உடனே அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தள்ளாட்டங்கள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் ஒருவர் மேல் ஒருவர் தன்னம்பிக்கையற்ற நிலைப்பாடுகளை வளர்த்து கொள்ளாத ஒரு நிலைகளை முப்பது நாட்களும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிறது நல்லாயிருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இளம் பிள்ளைகளை பற்றி வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் அந்த பிள்ளைகளின் நலத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கணும் தண்ணியில் விளையாட விடுறது இல்லை அது ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது வேண்டாம் மூக்களுக்கு காசில் போட்டுக்கோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதேபோல முதல் முதல்ல கண்ணாடி போடுறவங்க இந்த காது குத்துறவங்க மூக்கு குத்திறவங்க இப்படிப்பட்ட அம்சங்கள் எல்லாம் கூட இந்த கேது சுக்கரன் அனுகூலத்தினால் நிறைய பேர்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுக்கு அன்றாட நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே முன்னேற்றங்கள் அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போகிறோம்னா புதுசாக கல்யாணத்துக்காக நாள் குறிக்கிறது இல்லை கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பேசுகிறது இல்லை ஜவுளி கடைக்கு போனேன் நகை கடைக்கு போனேன் இப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு கனகச்சிதமாக வந்து சேரும் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வீட்டிருந்து அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நெடுந்தூர பயணங்கள் மிக வித்தியாசமாக வெற்றிகளை கொடுக்கும் கடல்சார் வணிகம் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் வாகனங்களை வைத்து இயக்கி கொண்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிக அற்புதமான சிறப்பம்சங்கள் உண்டு இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களெல்லாம் இந்த ராகு பகவானுடைய அற்புத அமைப்பினால் நிறைய ஆர்டர் கிடைக்கும் புதிய பயணங்கள் வரும் புதுசாக ஒரு பார்ட்டி கிடைச்சது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு உங்கள் தொழிலில் அதிகப்படியான உயர்வுகளுக்கு உண்டான நகர்தல் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலைகளோடு உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்று சொல்லக்கூடியதில் ஒரு எண்பது சதவிகித நல்ல பலன்கள் கட்டாயமாக இருப்பதாகவும் இரு இருபது சதவிகிதம் சற்றேற குறை குறைபாடுகளாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல பெருமாள் கோயிலுக்கு போங்க புதன்கிழமை சனிக்கிழமை காலையில் முதலாளாக போய் பெருமாளை பாருங்கள் உங்களுடைய அந்த இருபது சதவிகித குறைபாடுகளும் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத மாதம் மிதுனம் ராசினியர்களே இந்த மிதுன ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் மூன்றாம் இடத்தில் சூரியனோடு கொஞ்சம் சிம்மத்தில் உட்காந்துருக்கிறார் இதில் ஒரு நல்லது என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக பரீட்சை எழுதுகிறவங்க புது முயற்சிகள் எடுக்கிறவங்க புதுசாக ஒரு தரிசனத்துக்கு போகிறவங்க கோயிலுக்கு போகிறவங்க உங்களை நீங்களே ஒரு ஆத்மதிருப்தி படுத்திக் கொள்வதற்குண்டான மாற்றங்களை நோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிக கனகச்சிதமாக வெற்றி பெறும் அதில் டவுட்டு ஆனால் இது கூடவே இந்த பரீட்சைக்கு போகிற பிள்ளைகள் எழுதுகிற அதாவது அதிகப்படியான படிப்புக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போக பண்ண பறிச்சு எழுதுகிறவங்க படிக்கிறவங்க இப்படிப்பட்ட நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் சற்று மறதிக்கு இடம் கொடுக்காமல் பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறத உடனடியாக அந்த சனப்பொழுதில் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மிக கச்சிதமாக இருக்கும் இது அப்புறம் பார்த்துக்கலாம் சாயந்தரம் பண்ணிக்கிற நாளைக்கு பண்ணிக்கிற இப்படிங்கிற மாதிரி இந்த ஒத்திவைப்பது என்பதை இந்த மாதத்தில் முப்பது நாட்களும் தயவு செய்து மிதுனத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டாம் இந்த ஒத்திவைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த செய்தி பெரியவர்களுக்கும் பொருந்தோம் நீ வியாபாரம் பண்ணுறீங்களா ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணுமா இல்லை ஒரு கணக்கில் எழுதணுமா ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்களா அதை பேரேட்டில் வரவு வைக்கணுமா இப்படிங்கிற அனைத்தையுமே அந்தந்த நொடி பொழுதுகளில் செய்து முடிப்பது என்று தீர்மானித்தோடு இந்த மாதத்தை கடந்தீங்கன்னா ஒரு குறைகளும் இருக்காது அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த புத பகவானை பொறுத்தளவு மறதிகளால் வரக்கூடிய விளைவுகள் இல்லை மறதிகளினால் பணப்பிரச்சனை இல்லை நட்டங்கள் வருவது கொடுக்க மறப்பது பேரை கெடுப்பது கெட்ட பேர் வாங்குறது கையில் காசு இருக்கும் கூப்பிட்டு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நாளைக்குன்னு சொன்னால் இன்னைக்கு சாயந்தரமே உங்கள் பேரை ஊரெல்லாம் கெடுப்பான் இது தேவையில்லை இப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு இந்த ஆவணி மாதத்தில் கொடுக்கல் வாங்கல் பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது ஒரு பெரிய நன்மை இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பம்சம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி இல்ல உங்க ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு போனாலும் சரி ஒரு அற்புத தரிசனம் என்று சொல்லுவதை விட ஒரு ஆத்மாத்த தரிசனம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நிகழும் அதை ஆத்மரீதியாக புரிந்து கொள்ளுகின்ற செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று ஆறு பத்து ஒன்று பதினொன்று போன்ற இடங்களில் சூரிய பகவான் வீற்றிருக்கின்ற போது பலமாக வீற்றிருக்கிற போது இறை கடாட்சம் அல்லது சிவகடாட்சம் என்று சொல்லக்கூடியது உண்டு இதை நீங்களும் இந்த மாதத்தில் சற்று வரவு வைத்து உங்களுடைய திறமைகளுக்கு ஒரு சாட்சியாக வர வச்சுக்கலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் மிக வலிமை பெற்று அதாவது நான்காம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கேந்திரத்தில் நீச்சம் பெறுகிறார் அந்த அமைப்புல பார்க்கிற போது ஐந்து குடைய பலன்களை நான்காம் இடத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே பந்து ஜன வரவு என்று சொல்லக்கூடியது விருந்தாளிகளின் வருகை என்பது அல்லது நீங்கள் யாரோ வீட்டை தேடி ஒரு விருந்துக்கு போகிறது இல்லை ஒரு புதிய ஒரு ஒரு நண்பரை தேடி போகிறது புதிய நண்பர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவது தங்குவது சாப்பிட்றது போகிறது இப்படிப்பட்ட விருந்து கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கூட இந்த ஆவணி மாதத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த புதுசாக வெளிநாடு போகிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் போய் ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த ஆவணி மாதத்தில் ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இல்லை ஒரு முதலீடு பண்ணணும் கல்யாணத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கணும் இப்படிங்கிற தன்னிலை சார்ந்து உங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அம்சங்களில் எல்லாமே இந்த உங்களுக்கு திருப்திகரமாக சில காரியங்கள் நடந்து முடிவதற்கு மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் இந்த நான்காம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இந்த கேது பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது என்பது பெற்ற தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த படிக்கின்ற பசங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் திடீர்னு வெறுப்புகள் தோன்றும் என்னத்தை படித்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கோபங்கள் வரும் இல்லை டீச்சர் மேலே கோபம் வரும் இல்லை பள்ளிக்கூடத்தில் டீச்சருக்கும் பிள்ளைக்கும் ஒத்துப்போகாத மனநிலைகள் உருவாகும் இது வீட்டுக்குள்ள வந்து சொல்லுகிற போது பெற்ற தாயோடு கட்டுற மாதிரி இருக்கும் இப்படி எல்லாவற்றிலுமே நீங்கள் பெரியவர்கள் குழந்தைகளை சற்று புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்றதுக்கு ட்ரை பண்ணணும் இதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பிரமாதமாக வீற்றிருக்கிறார் இந்த ஒன்பதாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சொல்லணுன்னா அட்டமாதிபதி ஒன்பதில் அப்போ கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து உத்தியோகத்திற்கோ தொழிலுக்காகவோ நீண்ட தூர பயணங்கள் சென்று சற்று தனித்திருப்பது பிரிந்திருப்பது இது இது மாதிரி கூட உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு இவைகள் எல்லாம் காலத்தின் கட்டாயம் நம்பகத்தன்மையா நல்லது நடக்கும் அதற்காகத்தான் இப்படி அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் அதேபோல் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சில தேவையற்ற செலவினங்கள் தேவையற்ற பயணங்கள் தேவையற்ற காலத்தை வீணடிப்பது இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் இளைஞர்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சும்மா இருந்து பொழுது கழிக்கிறது இந்த கம்ப்யூட்டரில் கேம் ஆடுறது உங்களுடைய திறமைக்கு தகுதியற்ற இடங்களிலிருந்து உங்களுடைய தகுதியை வீணடித்து கொள்வது இப்படிப்பட்டதெல்லாம் கூட இந்த ஆவணி மாதம் முப்பது நாளும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் வண்டி வாகனம் ஓட்டினா கூட ரொம்ப ஜாலியாக ஓட்டுறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு பயணத்துக்கு தான் இந்த வாகனம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க செயல்படுத்த கற்றுக்கொள்ளணும் இப்படியாக இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்கள் அற்புதமாக இருக்கும் ஒரு முப்பது சதவிகிதம் சற்று ஏற்றத்தாழ்வான பலன்கள் இருக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் இந்த முப்பது நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகளே இல்லாமல் பாதுகாப்பான பயணங்கள் பாதுகாப்பான வரவு செலவு இப்படிப்பட்டதை உங்கள் பெற்ற தாய் பக்கத்திலிருந்து செய்வதைப் போல அந்த அம்பாளுடைய அருளாசிகளோடு இந்த மாதம் மிகச்சிறப்பாக கழியும் பயம் கொள்ள வேண்டாம் கடகம் ராசினியர்களே இந்த ராசினர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் மிக சாதகமான பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்கிறது கூடவே ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அலர்ஜி கோளாறுகள் வரும் சளி தொல்லைகள் வரும் காய்ச்சல் தலைவலி வரும் கிளைமேட் ஓத்துக்களில் தண்ணி மாற்றி குடித்த அந்த பயணம் போயிட்டு வந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த இதனால் எனக்கு இப்படி ஒரு பத்து நாளாக உயிர் வாங்குது அப்படிங்கிற அளவுக்கு மேலோட்டமாக சின்ன சின்ன வியாதிகளின் தொந்தரவு என்பது சற்று வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதை தவிர்த்து மற்றபடி பெரிய குறைகளோ குற்றங்களோ வருவதற்கு எக்காரணமும் இல்லை அதற்கு முத்தாய்ப்பாக குருபகவான் பகவான் பதினோராம் இடத்திலே விற்றிருக்கிறார் பொதுவாக ஆவணி மாதம் நல்ல முகூர்த்த மாதம் கடகராசியில் பிறந்தவங்க ரொம்ப நாளாக ஒரு முகூர்த்தம் குறிக்கணும் தேதி குறிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் வீடு பால் காய்ச்சணும் காது குத்தணும் மொட்டை அடிக்கணும் இப்படி எந்தெந்த விதத்தில் சுற்றம் உற்றம் எல்லாவற்றை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு குதகூலமாக காலங்களிக்கிறதுக்கு ஒரு திருவிழாக்கள் நடக்குமோ அல்லது வீட்டுக்குள் சுப நிகழ்ச்சி நடக்குமோ இதையெல்லாம் அற்புதமாக செய்து கொள்வதற்கு இந்த ஆவணி மாதத்தில் நிறைய பேர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதுபோல் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் முதலீடுகள் பண்ணுவதற்கான காலமாக இது இருக்கிறதுனால வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது கார் வாங்கிறது காரை மாற்றுறது நகை வாங்கிறது இல்லை ஒரு செயின் இருக்குது அதை போட்டுட்டு நான் புதுசாக ஒரு மாடலாக ஒரு செயின் வாங்கிட்டு வந்தேன் இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுபோல் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது காசை போட்டு காசு எடுக்கிறது இது சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்த எல்லாருக்குமே மிகச் சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ஆவணி மாதம் பணம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து உங்களை வழி நடத்துவதற்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு கைக்கு வந்து போகும் இது கூடவே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வரும் அதை அடக்கிக்கொள்ள தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு யார் மேலேயாவது வீசுறதெல்லாம் நடக்கும் இதை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கின்றோம் எதை வேணாலும் பொறுக்கி எடுத்துடலாம் போட்ட வார்த்தையை திரும்ப பெறுவது கடினம் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஆனாலும் இந்த சூரியனும் புதனும் இருக்கிற காரணத்தினால தனம் குடும்பம் பலம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் உண்டு உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஒன்பது குடைவன் பதினொன்று இருக்கிறது இந்த ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் நகைக்கடை வச்சுக்கிறவங்க உலோகங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க டோட்டலாக மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தண்ணி வாங்கி வைக்கிறவங்க சுகர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்வீட் கடை வச்சுக்கிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க பாலியாபரம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அநேகம் பேர்களுக்கு இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான நற்பலன்கள் இருக்கிறதை நீங்கள் கட்டாயம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை சுக்கர பகவான் கூட அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் மூன்றாம் இடத்தில் பதினோராம் பாவாதிபதி அவர் ஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடத்துல மூன்றாம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சௌக்கியத்துக்கு குறைபாடுகள் இல்லை நிச்சயமாக மனப்புழுக்கம் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் குதூலம் இப்படிங்கிற அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உடன்பிறப்புகளில் இந்த பெண்களாக இருக்கக்கூடிய தங்கச்சி அக்கா இப்படின்னு உறவு இருக்குது பாருங்கள் அந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எதா கொடுக்கணும் வாங்கணுன்னா தாராளமாக கை நீட்டி கொடுங்க அது ஒன்றும் கெட்டுப்போக போகிறதில்ல சொந்தங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அதில் நமக்கும் புண்ணியம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதில் கவனிக்கணும் போல் சனீஸ்வர பகவான் கடகத்திற்கு எட்டாம் இடத்துல அட்டமத்து சனியாக வீற்றிருக்கிறார் அவர் இப்போ வக்ரகதியில் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் அங்கே இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு தொழில் துறைகளுக்கு பணம் பட்டா பற்றாக்குறை ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது பேங்க்கில் போய் கேட்குறது யாருன்னு தெரியாதவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்குறது ஆனால் இதெல்லாம் கட்டாயம் கட்டி முடிக்கப்படும்ங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் யூரின் ட்ராக்கில் ப்ராப்ளம் மோசன் ட்ராக்கில் ப்ராப்ளம் சளி தொல்லைகள் தலபாரம் கழுத்து வலி முதுகு வலி இது மாதிரியான சிலேத்துமா வியாதிகளெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இதிலெல்லாம் நீங்கள் கற்று கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இதுக்கெல்லாம் மருந்து இருக்குது டாக்டர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குவீங்க அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருப்பது என்பது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக இருக்கணும் வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்காதீங்க நட்டம் வரும்னு தெரிஞ்சே நீங்கள் அதில் கமிட் ஆகாதீங்க உஷாராக இருந்துக்கணும் காசு அதுக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம் அதுக்காகத்தான் வீட்டை விட்டு கிளம்புறோம் இப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வரவு செலவுகளை கவனிக்க வேண்டியது கட்டாயம் அதே போல் செவ்வாயை பொறுத்தளவு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மிகச் சிறப்பான இடத்திலிருந்து உங்களுக்கு உறுதியாக உங்களுடைய லாபத்திற்கு குறைகளற்ற உழைக்கின்ற உழைப்புக்கு தேவையான விருதிகளை கொடுக்கக்கூடிய சகோதர பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளின் மூலமாக எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் ஒரு எண்பது சதவிகிதம் சிறப்பான பலன்களை இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம் இருபது சதவிகித பலன்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது உங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்த போங்க அங்கே போய் இருந்து பௌர்ணமியாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அங்கே போய் இருந்து நீங்கள் அற்புதமாக ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வாங்க பௌர்ணமிக்கு போகலாம் இல்லை கூட்டம் ஜாஸ்தி சார் என்னால் போக முடியல உங்கள் பிறந்த நாளன்று பிறந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் காலண்டரை பார்த்துட்டு அன்றைக்கி டேட்டுக்கு போய் அந்த ஜீவசமாதியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு வந்தால் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் உடல்நல கோளாறு குற்றங்கள் இவர்கள் இவைகளுக்கெல்லாம் அந்த இறைவனுடைய அந்த பேரொழி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய உதவிக்கரம் நீட்டும் பெரிய குறைகள் இல்லை பயம் கொள்ள வேண்டாம் சிம்மம் ராசினியர்களே சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்களில் நல்ல அற்புதங்கள் உண்டு ஏனென்று கேட்டால் உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ரா ராசியிலேயே ஆட்சி பெற்று வெற்றிருக்கிறார் அப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று ராசியில் இருப்பது என்பது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம் வருடத்திற்கு முப்பது நாள் கிடைக்கக்கூடிய அற்புதம் இந்த முப்பது நாட்களையும் நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கெடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு புறப்படணும் சூரியன் என்று சொல்ல சொன்னாலே உங்களுக்கு தெரியும் வெளிச்சம் அப்போ உங்களை சுற்றி ஒரு அருமையான வெளிச்சத்தில் உட்காந்துட்டு போது என்ன பயம் வருது இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இருட்டில் எந்த பொருளையும் உருப்படியாக பார்க்க முடியாது ஒரு அனுமானமாக முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வெளிச்சத்துக்குள்ள எதையுமே தீர்க்கமாக பார்க்க முடியும் திடமாக முடிவெடுக்க முடியும் இப்படிப்பட்ட திடச்சிந்தனைகள் திடமான முடிவுகள் எடுப்பதற்கு தேவைப்படுகின்ற அற்புதமான ஒரு மாதமாக இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு கூடவே இருக்கும் இதில் என்னென்ன நடக்கும் என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குற போது பத்தாம் இடத்திலே வியாழகிரகம் வீற்றிருக்கிறார் பயணங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய பதவிகள் ஏற்படும் புதிய இடங்களுக்கு சென்ற அனுபவங்களை தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு கூட அந்த வெளிநாட்டு பயணம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு சரியான வேலை இல்லை அல்லது பெருந்தன்மையை வாழ முடியல சுகமாக இல்லை இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே உங்களுக்கு கேட்ட உதவிகள் கேட்ட இடத்திலிருந்து கேட்டபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தன்னம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் போராடி வெற்றி பெறுவதற்கு இந்த முப்பது நாட்களை பயன்படுத்துங்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட அதாவது அடுத்த எக்ஸாம் எழுதணும் நீட் எழுதணும் அங்கே போகணும் இங்கே போகணும் இப்படி எத்தனையோ உங்களுடைய வருங்கால கனவுகளுக்காக காத்திருக்கக்கூடிய சிக்கல் பிக்கல்களை கடந்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட இளம் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எளிதாக நீங்கள் அவைகளை டீல் பண்ணக்கூடிய அந்த மன ஓட்டம் மன உறுதி துணிச்சல் இவைகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது கேந்திராதிபதி அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த சுக்கரனை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் பொருளுக்கு பஞ்சமில்லை புகழுக்கு பஞ்சமில்லை உடல்நலம் சுகபாகியம் அத்தனைகளும் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லட்சுமி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ஆகினால் வரவு செலவுகள் காசு பணம் சொத்து சுகம் இவைகளிலே இடைஞ்சலில்லாத ஒரு பாதை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு கொஞ்சம் ஆடை அணிகளை சேர்க்கை நகை சேர்த்துக்கொள்வது சேர்த்து கொள்வது இல்லை பிறந்த வீட்டை பார்த்துட்டு வர்றது சொந்த பந்தங்களோடு இணைந்து பொழுத கழிக்கிறது சந்தோஷப்படுவது உற்சாகப்படுவது இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் இந்த மாதத்தில் பெண்களுக்கு அற்புதமாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கை கைகொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லாம் சரி சார் சனீஸ்வர பகவான் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரே சூரியனும் சனியும் பார்த்தா ரொம்ப சிக்கல்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போகிறீங்க இந்த சூரியனை சனி பார்க்கறதுனால என்ன தப்பு அதுக்கு பதிலாக சூரியன் சனியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு இருண்ட கிரகத்தை ஒரு கெட்ட கிரகத்தை அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் இருக்கக்கூடியவர் சூரியன் பார்வை பெறுகின்ற காரணத்தால் சனிஸ்வர பகவான் கூட இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றங்களோ நோய்களோ துன்பங்களோ துயரங்களோ பய உணர்வுகளோ இவைகளெல்லாம் கொடுக்க மாட்டார் காரணம் ஒரு ஜாதகத்தில் பிரதான கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக அதிகபட்ச வலுப்பெறுகிற போது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒளிபாய்ச்சப்படும் அந்த இடத்திலே மற்றவர்கள் வாழாட்ட முடியாது அந்த அடிப்படையில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் முடிஞ்ச மட்டும் நல்லது தான் பண்ணுவார் அதுபோல இந்த அரசாங்க பதவிகள் பெரிய இடங்களிலிருந்து நகர்த்தக்கூடியவங்க ஆட்சி பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க முக்கிய துறை சார்ந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் இந்த மாதத்தில் இந்த முப்பது நாட்களும் மனத்தெளிவு வீரமான முன்னேற்றங்கள் எதையும் செய்யலாம் இப்படித்தான் இது நடக்கும் என்று உங்களுக்கு இறுதியிட்டு அறுதியிட்டு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடிய அந்த தன்மைகளெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக வரும் இதில் புதனும் உங்கள் ராசிகளையே வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வயசானவங்களெலாம் ரொம்ப பேர் கோயில் குளங்களுக்கு போய்ட்டு வருவீங்க இந்த ரெண்டு கூடைவன் போய் ராசியில் உட்காருவது என்பது இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கும் ஒரு பாடல்லே சொல்லுவாங்க இறைவனே விரும்பி உங்களை வாயென்று அழைத்து கொண்டு காட்சி கொடுக்கின்ற காலம் என்று கூட புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போங்க எந்த தெய்வத்தை வேணாலும் பாருங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போங்க இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் ரெண்டில் கேது இருக்கிறதுனால இவ்வளவு செஞ்சுக்கிட்டு வருகிற போது கொஞ்சம் உடல் அசந்து போகும் நேரத்துக்கு சாப்பிடணும் நிம்மதியாக தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உடல் நலத்துக்கு வியாதி வராமல் பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட தன்மைகளையும் சற்று நீங்கள் உஷாராக கவனிச்சிக்கணும் இதை குறிப்பாக குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு செழிப்பாக வந்து நிற்கும் அவர் நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தைரிய வீரிய பராக்கிரமம் கௌரவம் சுகம் புகழ் உற்றார் உறவுகள் வீடுமனை வாசல் வாகன பிராப்தங்கள் அண்ணன் தம்பி சொந்த இந்த அமைப்பு எல்லாத்திலையுமே ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியாக கூட மிக வளமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் உறுதியாக இந்த ஆவணி மாதம் ஒரு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகளும் ஒரு இருபது சதவிகிதம் ஏறக்குறைய போராட்டங்கள் இருக்கும் அவைகளை கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருளாசியை கையில் வைத்துக்கொண்டு தரிசனங்கள் செய்து கொண்டு மிக சிறப்பாக இந்த மாதத்தை கடந்து விட முடியும் சீரம் சிற்பமாக இருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் கன்னிராசினர்களே நேர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாதத்து பலன்களை பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் பலம் விளக்குன்ற போது கொஞ்சம் மறதி வரும் கொஞ்சம் கவனக்குறைவு வரும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அதுக்கு அவசரம் இப்படின்னு ஒரு எதேச்சை அந்த எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிலும் குறிப்பாக புதன்னு சொன்னாலே இளைஞர் பட்டாலம் என்னை பொறுத்தளவு இந்த முப்பது நாட்களும் நீங்கள் இருபது வயதிலிருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட நபராக இருக்கின்ற பட்சத்தில் எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி இல்லை ரொம்ப அசால்ட்டாக இருக்கிற மாதிரி அவர் பார்த்துக்குவார் இவர் பார்த்துக்குவார் அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுடாமல் சனப்பொழுதுகளிலும் நீங்கள் மிக கவனமாக இருந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்தை எடுத்துக்கொண்ட புத்தகத்தை எழுதுகிற பரீட்சைகளை இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் மிக 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 கவனமாக செல்ல வேண்டிய ஒரு காலச்சூழல் இந்த மாதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அதே போல சூரியனும் புதனும் ஒன்றார்ந்து கொண்டு சூரியன் உங்கள் ராசியை பார்த்து ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டு வருகிற காரணத்தினால இதையெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கிறது இது நான் சின்ன சொல்ல போகணுன்னா நான் இப்போ சொல்கிற எல்லாம் ஒரு இருபது நாள் ஆகிற போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அடடா தப்பு பண்ணிட்டோமே இது அவர்கிட்ட ஒப்படைச்சது தப்பாக போச்சே இது நம்ம பார்க்காம விட்டுட்டோமே இப்படிங்கிற ஒரு எண்ண உணர்வுகளெல்லாம் கூட உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த சூரியனுடைய வெளிச்சம் வர 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 உங்களுடைய மன ஓட்டத்திலும் ஒரு அற்புதமான வெளிச்சம் என்பது வரும் குறைந்தபட்சம் இப்பொழுது இளைஞர்கள் பெற்றோர்களின் சொற்களில் குறிப்பாக தந்தை சொல்லை கேட்பது என்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் அது அப்பாவாக இருக்கலாம் பெரியப்பா சித்தப்பா அல்லது உங்களை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது நல்ல குரு நல்ல வாத்தியார் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை அக்கறையுடன் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களுடைய சொற்களை சற்று கேட்பது என்பது இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த சுக்கரன் நீச்சம் பெறுவது என்பதும் உங்களுடைய ராசிநாதன் பலம் இல்லாமல் இருப்பதும் இந்த சுக்கரனுக்கு ஸ்தான பலம் கூட கிடைக்கல அப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு போராட்டங்கள் நடக்கும் வார்த்தையை விட்டுட்டு வ வம்பு வளர்த்த கதையெல்லாம் வரும் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுப்பது நட்டத்தில் வியாபாரத்தை பண்ணி முடிக்கிறது சொந்த பந்தங்களை கூட மதிக்க தெரியாமல் அல்லது சொந்த பந்தங்களுக்கு பக்கத்தில் போய் இருந்து அதை கவனிக்க தெரியாமல் ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை எப்படி பண்ணணும் இது கூட தெரியாத அளவிற்கு ஒரு குழப்ப நிலைகளை இந்த மாதத்தில் இந்த கண்ணியில் பிறந்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிப்பீங்க அதே இன்னும் சொல்ல போகணும்னா பேசுகிற பேச்சில் ரொம்ப நிதானம் இருக்கணும் அதுபோல் சுக்கரந்தான் பொருள் வரவுகள் எல்லாவற்றுக்கும் அதிபதி அப்போ நீங்கள் கொடுக்கற வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறீங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் பண்ணுறீங்க இப்படிப்பட்ட நிலைகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் என்னதான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய சுக்கரனை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஒன்பதில் குரு இருப்பது என்பது ஒட்டுமொத்த இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை ஆனால் ஒவ்வொரு மாதத்திலும் நீங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை காரியங்களை எப்படி பண்ணணுங்கிற அந்த நிதானம் தவறி போகின்ற பாதைக்கு செல்லக்கூடாது என்பது எனது வேண்டுகோள் இதில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அதின் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த புடவை வாங்க போனோம் நகை வாங்க போனோம் இப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு அற்புதமாக நடக்கக்கூடிய குதகூடங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் வரும் விருந்தினர்கள் வருகை இருமர் வரும் நீங்கள் கூட எங்கேயாவது தூர தேசங்களுக்கு பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சுற்றுலாக்களின் மூலமாக கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷத்தை பற்றி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் ஜாதகத்தில் சனீஸ்வரர் பகவான் ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு பஞ்சமில்லாத அதாவது கையில் வரவு குறைஞ்சு போகாத ஒரு ஒரு அக்ஷய பாத்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீங்கள் சற்று வெளிப்புடன் இருக்கின்ற போது இந்த அட்சய பாத்திரம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் பேரழலோடு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இந்த திடீர் பணம் சம்பாதிக்கிறவங்க ரெண்டு ரூபா போட்டு பத்து ரூபா எடுக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு குயிக் பணி சம்பாதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்புகள் ஏற்பட ஏற்பட ஆரம்பிக்கும் அதே குறிப்பாக வீட்டில் தாத்தா பாட்டி இப்படின்னு வயதானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கணும் இந்த ராகு பகவானை பொறுத்தளவு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தாத்தாக்களுக்கு பாட்டிங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவது குறிப்பாக இரவு பொழுதுகளிலே அவர்களை உடல்களுக்கு தொல்லைகள் வருவது இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க முடியாத சில மன கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் புத பகவான் சூரியனோடு சம்பந்தப்பட்ட காரணத்தால் வெளிநாட்டு பயணங்கள் சில பேர்களுக்கு மிகப்பெரிய விருதிகளை கொடுக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிற அளவுக்கு ஒரு மோ ஒரு நல்ல யோகமும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதே பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கோவப்படுவது டென்ஷன் ஆகிறது அவசரப்படுவது இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எதேச்சியாக

பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை விடாது தரிசனம் செய்யுங்கள் அதையும் பக்கத்தில் மலை மேலே அவர் உட்கார்ந்து படிக்கட்டு ஏறி போய் அவரை பார்த்துட்டு வாங்க மிக சிறப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான துணைக்கு வருவார் பெருசாக பயப்பட வேண்டாம் இருந்தாலும் ஒரு நாற்பது சதவிகிதம் என்பது அதிகம் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு இந்த மாதத்தை கழிக்கணும் துலாம் ராசினியர்களே துளாராசினியர்களை பொறுத்தளவு ஆவணி மாத பழங்களில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பதினோராம் பாவாதிபதி பதினோராம் இடத்திலேயே விற்றிருக்கிறார் ஒன்பதாம் இடத்து அதிபதியை உடன் வைத்து கொண்டு விற்றிருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது பரிபூர்ண வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிற காரணத்தால் நிறைய பண வரவுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் இப்படி நீங்களே உங்களே கிள்ளி வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் நிறைய இருக்கும் அடிப்படை ஜாதகத்திலும் நல்ல தசா நடைபெற்று கொண்டிருக்குமானால் இந்த ஆவணி மாதம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த குறைகளும் இல்லை பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சிவகடாட்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம்னு எடுத்துக்கலாம் சிவகடாட்சம் என்று போது எந்த பயமும் இல்லாமல் எதிரிகள் நோய்கள் கடன்கள் சட்டம் வழக்கு துன்பம் கச்சேரிகள் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் விரட்டி தள்ளிவிட்டு ஒரு அற்புதமான பாதையில் பயணம் செய்கின்ற வாய்ப்புகளோடு கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை நீங்கள் இந்த மாதத்தில் உணர முடியும் அப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குற போது இந்த வியாழ பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கிற போது சில நேரங்களில் ரெட்டிப்பு தன்மை கலந்த குழப்ப நிலைகள் மனசில் தோன்றும் இதை செய்யட்டுமா வேண்டாமா இது இன்னைக்கு செய்யலாமா நாளைக்கு செய்யலாமா இன்னார் கூட போகலாமா கூடாதா இந்த பணத்தை கொடுக்கறதா வேண்டாமா இப்படி எதை செஞ்சாலும் அதில் ரெண்டு மனசு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோன்றும் இந்த குழப்ப நிலைகள் வருகின்ற வாய்ப்புகள் உண்டு இதை வந்து நீங்கள் யாராவது ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல நண்பர் அல்லது பெற்றோர் அல்லது உற்றார் நீங்கள் யாரை நம்பகத்தன்மையோடு பார்க்கிறீர்களோ அவர்கள் பக்கத்தில் வச்சிருந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு காரியத்தை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த முப்பது நாட்களும் நீங்கள் செயலில் வச்சுக்கண்டோம் அதே போல குரு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவையற்ற சோம்பேறித்தனங்கள் வரும் அற்புதமாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் மறதி குணத்தில் விட்டுட்டீங்க ஒரு இமெயில் போடாமல் விட்டா சார் ஒரு ஆர்டரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தப்படுகின்ற நிலைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சுறுசுறுப்பாக உங்களை இயங்குவதற்கு தேவையான அந்த சக்தி பிரபாகத்தோடு இந்த முப்பது நாட்களும் நீங்கள் இயங்க வேண்டும் சூரியன் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பதே கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு ஒரு எனர்ஜெட்டிக்காக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடத்துல எனர்ஜி கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழு குடையவன் ஒன்பதில் இருக்கிறார் இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா கல்யாணம் ஆகிருந்தால் கணவன்மார்களாக இருக்கக்கூடியவங்க இந்த முப்பது நாட்களில் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு ஒரு புது கதையை எடுத்துக்கிட்டு அதை கேட்டால் கூட நல்லது தான் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தால் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எனர்ஜியாக காரியம் பண்ணுறது செய்கிறது இதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதாவது சந்தர்ப்பங்கள் தான் யோகம் என்று ஒத்துக்கறணும் அந்த சந்தர்ப்பங்களை நாம் காய் நகர்த்தி உழைத்து வெற்றி பெறுகின்ற பாக்கியத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அதிலையும் குறிப்பாக இந்த எக்ஸ் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு வாங்குறது விற்கிறது டோட்டலாக சொல்ல போகிறோன்னா ட்ரேடிங் பிஸ்னஸ் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நிறைய பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கிளைண்ட் வருவாங்க புதுசாக நீங்கள் ஒருத்தரை பார்ப்பீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்படிப்பட்ட நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மெட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட அது எந்த மெட்டலாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளையாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி மஞ்சளா தங்கமாக இருந்தாலும் சரி எந்த மெட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பண வரவுகள் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு நம்பகத்தன்மை மனக்குளிச்சி இப்படி அனைத்து விதமான காரியங்களும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் இதில் ஐந்தாம் இடத்துல சனி இருப்பது என்பது வாகனத்தை ஓட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக போகணும் அதாவது ரைட் நைட்டில் வந்து தனியாக ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும் எங்கேயாவது போகணுன்னா சொந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறத விட கொஞ்சம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் டிரைவர்களாகவே வேலை செய்யக்கூடியவங்க இந்த மாதத்தில் முப்பது நாட்களும் பகலில் ஒழுங்காக தூங்கி நைட்டில் ஒழுங்காக வண்டி ஓட்டணும் கவனக்குறைவு இல்லாமல் இருக்கணும் ஸ்டைல் பண்ணாமல் இருக்கணும் பொறுப்பு தன்மையுடன் இருந்துக்கணும் உங்களை நம்பி பின்னாடி ஒரு நாற்பது பேர் தூங்குறாங்க அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சு வண்டி ஓட்ட வேண்டியது கட்டாயம் இது துளாராசினியர்களுக்கு மட்டும் பொருந்தும் அதே போல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கக்கூடிய காட்சி பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார விருட்சி வளர்ச்சி வர ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே குறிப்பாக சொல்லப்போணுன்னு லட்சுமி கடாட்சம்னே சொல்லலாம் எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் தாராளமாக கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் வாங்கலாம் அல்லது கடனை கொடுக்கலாம் உங்கள் சொத்துக்களை திருப்பி எடுக்கலாம் கொஞ்சம் தங்கம் நகை வாங்கிறது சேமிக்கிறது இல்லை பிள்ளைகள் பேரில் டெபாசிட் பண்ணுறது இப்படிப்பட்ட அற்புதமான பண சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும் அதே மாதிரி துலாத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் பேசுவதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்ற இடத்தில் இந்த முப்பது நாட்களும் உண்டு நல்லா பேசுங்க பேசுனா ஜெயிக்கலாம் இந்த ரெப்பாக வேலை பார்க்குறவங்க இப்படி இப்படிங்கிறவர்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் இருக்குது நான்காம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு வீட்டை விற்கணும் ஒரு வீட்டை வாங்கணும் மாற்றணும் எல்லாம் மிக பிரமாதமாக செயல்பாட்டுக்கு வரும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அயன சயன புகழ் போக பாக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும் மிக மிக தெளிவானது ஒரு வாழ்க்கை பாதையில் செல்லுகிறோம் என்பதை இந்த முப்பது நாட்களும் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் ஒரு எண்பது சதவிகிதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களும் ஒரு இருபது சதவிகிதத்தில் சற்றேறக்குறைய குறைபாடுகள் தோன்றினாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளுக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் அது நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு போகலாம் இல்லை அமாவாசை அன்னைக்கு போகலாம் இப்படிப்பட்ட நாட்களுக்கு சென்று நீங்கள் வணங்கி வருகின்ற போது அந்த இரையாற்றலோடு இந்த மாதம் அற்புதமாக கழியும் சிறப்பாக இருக்கும் விஷகராசினியர்களே விருச்சகராசினியர்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழக்கிரகம் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் எந்த குற்றத்தையும் நோட் பண்ணிக்க வேண்டியதில்லை நீங்கள் நீங்களாக இருக்கிறத விட்டுட்டு எல்லோருடையும் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறீங்க போட்டிகள் வரத்தான் செய்யும் பொறாமைக்காரன் ரெண்டு பேரும் உங்களை திட்டுத்தான் திட்டுவான் சொல்லிவிட்டு போகிறான் நமக்கு என்ன நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் பொறுப்பாக நம்ம ஓட்டில் போவோம் இப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்தை நீங்கள் அற்புதமாக கொண்டுட்டு போகிறதுக்கு பழைய கண்ணோ உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும் எந்த குறைகளும் இல்லை அதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புத பகவான் உங்களுக்கு எட்டாம் பாவாதிபதியாக இருந்து அவர் பத்தாம் இடத்திலே வீற்றிருக்கிறார் கூட சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் சம்மந்தப்பட்டிருக்கிறார் இந்த புத பகவான் எட்டு கூடையவனாக இருந்து பட்டா பத்தாம் இடத்தில் அமர்கின்ற போது திடீர் அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியான அதிர்ஷ்டங்கள் வராத பணத்தை வரவு வைக்கிறது திடீரென்று பண வரவுகள் கொள்வது இப்படி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலச்சூழல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிலவரம் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும் அதே இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல பிள்ளை வீட்டில் மட்டுமல்ல வெளியில் டீச்சருங்க மத்தியில் பரிட்சையில் பாஸ் பண்ணுறது மார்க் எடுக்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்றது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் தான் இதுவரையும் இருந்ததை விட மற்றவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய அளவிற்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவான் உங்களுக்கு நீச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்ததிபதி நீச்சம் பெறுகிறார் என்ன பண்ணுறது ஏழாம் இடம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் என்ன ஒரு மாதம் தானே முப்பது நாள் தானே முந்நூறு நாட்களாக இப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து போகணும் சில பேர்களுக்கு வெளிநாட்டுகளுக்கு செல்லக்கூடிய ஊ ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய குடும்பத்தை பிரிந்து தொழில் ரீதியாக செல்ல வேண்டிய கட்டாயங்கள் இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஆக மொத்தம் சொல்லணும்னா இந்த குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நிதானம் பொறுமையாக இருக்கணும் எடுத்தம் கவுத்தோன்னு பேசக்கூடாது ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்கிறது கூடாது இப்படிப்பட்ட ஒரு நிலைகளையும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவு நான்காம் இடத்தில் வீற்றிருக்கிறார் பெற்ற தாயின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகி போச்சு முறையானபடி ஒரு டெக்னீஷியனை காட்டி அந்த பொருளை சரிப்படுத்திக்கணும் நான் கலட்டினேன் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் இப்படிங்கிற மாதிரி அதை தாறுமாறாக போய் தர்பார் பண்ணி கெடுத்துறக்கூடாது இப்படிப்பட்ட வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் புதுசாக ஏதாவது எலக்ட்ரானிக் சமாளங்கள் வாங்குறது வீட்டில் பல்ப் மாத்தினேன் மிக்ஸியை மாத்தினேன் கிரைண்டர் மாத்தினேன் இப்படிங்கிற விதமான சில மாற்றங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது சில பேர்களுக்கு கார்களுக்கு செலவுகள் வரும் வாகனங்களுக்கு செலவு அது நீங்கள் லாரி வச்சிருந்தாலும் வரும் பஸ் வச்சுருந்தாலும் வரும் பைக் வச்சுருந்தாலும் வரும் இப்படிப்பட்ட செலவினங்கள் ஒரு பக்கத்தில் தவிர்க்க முடியாது இருந்தாலும் வரவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பெற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் முரண்பாடுகள் இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் கருத்து பேதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் இல்லை பிள்ளைகளை விட்டு பெற்றோர்கள் பெற்றோர்களை விட்டு பிள்ளைகள் நீண்ட தூரத்து பயணங்கள் செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் இதன் மூலமாக ஒரு பாதுகாப்பற்ற நிலைகளை பெற்றோர்கள் உணர்வது போன்ற ஒரு தோற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளும் கூட சென்ற இடத்துல போய் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே இந்த முப்பது நாட்கள் என்பது மிக சாதாரணமாக கடந்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்டது அது போக உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே எட்டாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினாலையும் அந்த எட்டுக்குடையவனும் தன் பலம் இழந்து போய் இருக்கிறதுனால செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புத பகவானும் அவ்வளோ சிறப்பாக இல்லைங்கிற காரணத்தினால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னொருத்தருகிட்ட கொடுத்துட்டு அவர் பாத்துக்குவார் இப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது உங்களுடைய பணிகளை நீங்களே செய்து கொள்ள வேண்டும் உங்கள் உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படணும் இப்படிப்பட்டதை குறிப்பாக இந்த அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க பெரிய கார்பரேட்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமான தளங்களில் ஒரு மேனேஜர் லெவல்ல ஒரு சேர்மன் லெவல்ல வைஸ் பிரசிடென்ட் லெவல்ல இப்படிப்பட்ட முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் பேரு கட்டு போகாமல் பாத்துக்கணும் அது நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய பது உங்களுடைய பதவி என்பது மட்டுமல்ல கொடுத்ததெல்லாம் ஒழுங்காக நடக்குதா இப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் செக் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கணும் ஆக இவ்வளவு விதமான ஏற்ற இறக்கங்கள் குறைகள்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் வியாழ பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் சில பேர்களுக்கு இடமாற்றங்கள் நிகழும் சென்ற இடங்களிலே சிறப்புகள் கிடைக்கும் ஒரு டைம் பேயிங் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு பயணம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் இளைய சகோதர வர்க்கங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன விதமான அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அவைகளையெல்லாம் மிக அற்புதமாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சமயோசத புத்தி உங்களுக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய காலச்சூழல் இந்த மாதத்தில் உண்டு இதுபோல் பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம்னு சொல்லணும் முன்னோர்கள் முதியோர்கள் வளர்ந்தவர்கள் உங்கள் வயதை விட மூத்தவர்கள் இவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு அறுபது சதவிகித நல்ல பலன்களும் ஒரு நாற்பது சதவிகிதம் ஏற்றத்தாழ்வுகளும் இணைந்திருக்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு உண்டு இதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுக்குவீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல முருகன் கோயிலுக்கு போங்க அல்லது நல்ல வேள்மாறல்னு ஒன்று இருக்குது வேள்மாறல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தினசரி ஒரு முறை இந்த முப்பது நாட்களும் உங்கள் படிக்க தெரிஞ்சால் புக் இருந்தால் படிங்க இல்லை பேசாமல் ஒரு வீடியோ போட்டுட்டு அதில் வரக்கூடிய அந்த வரிகளை தொடர்ந்து நீங்களும் வாயில் அந்த வரிகளை உச்சரிச்சுட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை இந்த மாதத்தில் சந்திக்க முடியும் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க பயம் கொள்ள வேண்டாம் தனுசுராசி நேர்களே இந்த தனுசுராசி நேர்களுக்கு அற்புதமான மாதம் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் சூரியன் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்தில் மிகச் சிறப்பாக அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்கள் மட்டுமல்லாமல் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் கூட பனிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டு பக்கத்தையும் குரு பார்வை இருக்குது இந்த அடிப்படையில் பார்த்தா இந்த மாதத்தில் நிறைய நல்ல முன்னோட்டங்கள் உங்களுக்கு தெரிய வரும் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக சில விஷயங்களை கிரகித்து கொள்வது புது பயணங்கள் போவது புதுசாக கோயிலுக்கு போகிறது புதுசாக ஆடை அணிகலன்கள் சேர்ப்பது இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறது கார் வாங்கிறது அட்வான்ஸ் பண்ணுறது இப்படி நிறைய ஒரு வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது இப்படி என்னென்னவெல்லாம் உங்களுக்கு தேவை என்று நீண்டகால கனவாக பைத்திருந்தீர்களோ இவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நிச்சயப்படுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இந்த அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க வெளியில் பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க ஆளுமை திறனோடு வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெரிய பெயர் புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடியது தான் விரும்பிய இடங்களுக்கு சென்று அமர்ந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்படிப்பட்ட மனோரீதியாக ரீதியாக கௌரவம் சார்ந்து இருக்கக்கூடிய நேதிகளில் மிகச்சிறப்பாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதுபோலவே ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஓரிடத்தில் அமர்கின்ற போது தர்ம கர்ம ராஜயோகம் என்று சொல்லப்படுவது உண்டு சூரியனும் புதனும் சூரியன் ஒன்பதாம் பாவாதிபதி புதன் பத்தாம் பாவாதிபதி இருவரும் இணைந்து சிம்மத்தில் வெற்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு அற்புதமான சந்தோஷம் அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய இடங்களுக்கு பயணங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் நிறைய சம்பாத்தியம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இப்படி அனைத்தையும் அற்புதமாக உறவு வைத்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அற்புதமாக உங்களுக்கு திகழும் இதற்கு தேவையான பண உறவுகள் பெற்றோர் உற்றார் பெரியோர்கள் ஆசிகள் இப்போ நீங்கள் வீடு வாங்கினா கூட பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணணும் பேங்க்காரன் லோன் கொடுக்கணும் அந்த இடத்த கொடுக்குறவங்க ஒழுங்காக எழுதி கொடுக்கணும் நடுவில் இருக்கக்கூடிய புரோக்கரெல்லாம் உங்களுக்கு ஒத்து வரணும் இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அப்புறம்தான் ஒரு சம்பவம் நடந்து முடியக்கூடிய காட்சிகள் அரங்கேறும் இப்படிப்பட்ட அனைத்து இடங்களிலும் அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு அனைவரும் ஒப்புதலோடு ஒரு நேசக்காரம் நீட்டி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லாம் இந்த மாதத்தில் அற்புதமாக நீங்கள் பார்ப்பீங்க அதுபோல் மூன்றாம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார் நீங்கள் சொல்லுகின்ற பேச்சை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது நம்புகிறது உங்களை அதிகபட்சம் ஒரு ரோல் மாடலாக மற்றவங்க எடுத்துக்கிறாங்க வாழ்ந்தால் இவங்களை மாதிரி இருக்கணும் செஞ்சால் இவங்களை மாதிரி செய்யணும் இப்படிங்கிற அளவிற்கு எந்த வயது படைத்த நீங்களாக இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இது ஒத்து வரக்கூடியதாக இருக்கும் அதையும் குறிப்பாக இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க புதுசாக வேலைக்கு போகிறவங்க இப்படிப்பட்ட எல்லாருக்குமே மிக அற்புதமான ஒரு சந்தோஷமான காலச்சூழல் உருவாவதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இது போல மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இடமாற்றங்களை கொடுப்பார் ஒரு பத்து வருஷமா ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் சார் அந்த இடத்த மாற்றிட்டு புது இடத்துக்கு போகலான் இருக்கிறேன் தாராளமாக போகலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நீங்கள் இடத்த மாற்றிக்கலாம் ஒரு அனுபவம் கிடைப்பது மட்டுமில்லை உங்களுடைய பெயரும் புகழும் வெளியில் பரவுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு படிப்பனை கிடைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நீங்களும் புதுசாக சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இத்தனைகளும் ஒரு லாபத்தை நோக்கிய செய்தியாக இருக்கிற காரணத்தினால உறுதியாக இடமாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் வீட்டை மாற்றிட்டு போகிறவங்க அதிலையும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமாக எல்லாம் கரை நடந்தேறும் அது மட்டும் இல்லை ஐந்து குடையின் ஏழாம் இடத்தில் இருப்பது என்பது நீங்கள் பெற்று வளர்த்திருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்யாண வயசில் இருக்கிறாங்களா கல்யாணம் பேசலாம் இல்லை உயர் படிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கா செலவு பண்ணி அவங்களை நீண்ட தூரத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் இப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களும் மிக அற்புதமாக இருக்குது சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான மாற்றங்கள் நிறைய கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறது காரிய தடைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதுசாக ஏதோ ஒரு அட்வான்ஸ் பண்ண போகலான்னு போவோம் அன்றைக்கி பார்த்து அவங்க இல்லைங்கிற மாதிரி செய்து வரலாம் இதெல்லாம் ஒரு பெரிய தடைகளாக எடுத்துக்க வேண்டாம் இதை கூட நீங்கள் சாதகமாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்வதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போங்க அதிலையும் குறிப்பாக பரணி நட்சத்திரம் அந்த தேதியை பாருங்கள் இந்த மாதத்தில் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு என்ன கிழமையாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு நல்ல காலங்காத்தால் உங்களுடைய பாலாபிஷேகம் அபிஷேகமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு நல்ல கொட்டு போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் மிக அழகாக இந்த மாதத்தை அற்புதமாக கடக்கலாம் மகரம் ராசினியர்களே ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சூரிய பகவான் அட்டமாதிபதியாக விற்றிருக்கிறார் இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அட்டமாதிபதியும் ஜாதகத்தில் தேவை தன்னம்பிக்கையோடு எதையும் எடு எடுத்த காரியத்தை முடிக்கின்ற அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையோடு கூடிய ஒரு பவர்ஃபுல் மைண்டு வேணும்னா எட்டுக்குடையவனுடைய அருளும் வேணும் அஷ்டலட்சுமிகள் எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ இந்த அடிப்படையில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் தன்னம்பிக்கையற்ற ஒரு நிலைப்பாடுகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார்கள் ஸோ இவைகளெல்லாம் மீறி நீங்கள் உழைக்கணும் ஓடணும் கஷ்டப்படணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமாக மற்ற கிரகங்களின் செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக அமை அமைகிறதுங்கிறதையும் உங்களுக்கு பார்க்கலாம் இதில் குறிப்பாக ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் எது நல்லது எது கெட்டது எதை எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது இப்படிங்கிற ஒரு தன் உணர்வு சார்ந்த புத்திநிலைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு அதில் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிளுக்குள்ளே உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய குறைகளும் வராது இந்த மாதத்தை பொறுத்தளவு காலம் என்பது மிக சரியாக பயன்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் நேர காலத்தை வீண் பண்ணாமல் ஊர் சுற்றுறதை விட்டுட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் வெட்டியாக செலவாச்சு வெட்டியாக நேரம் போச்சுங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் கவனிக்கிற பட்சத்தில் மிக மிக சிறப்பாக இருக்க முடியும் அதிலையும் குறிப்பாக இந்த மகரத்தில் பிறந்தது இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு இருபது பதினெட்டு பதினேழு பதினாறு வயசில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ராகு நடத்தி கொள்ள நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பீங்க ஆக இந்த ராகு திசை நடத்துகிற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வீடியோ கேம் விளையாடுறது வெட்டியாக பொழுத கழிக்கிறது படிப்பை வெறுக்கிறது பெற்றோர் பேச்சை கேம கேட்காம போகிறது இப்படிப்பட்ட எல்லாம் இந்த மாதத்தில் சற்று அதிகமாக தெரிய வரும் சூரியனாக இருக்கக்கூடியவரே கெட்டுப்போகின்றார் போகின்றார் அல்லது எட்டா எட்டாம் இடத்தில் அட்டமத்தில் மறைகின்றார் இதெல்லாம் பார்க்கின்ற போது தகப்பன் சொல் அங்கே எடுபடலை பெற்றோர் சொல் எடுபடலை இப்படிங்கிற சில குறைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால மகரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு சொல்லுகிறபடி சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் பெற்றோர்களும் புரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருக்கிறார் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ஒன்பதாம் இடத்தில் போய் நீச்சம் பெற்றிருக்கிறார் அந்த அடிப்படையில் லாபத்திற்கு பெரிய குறைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக நீங்கள் தொட்டக்காரியம் துலங்கும் நினைத்தது நடக்கும் என்ன கொஞ்சம் கஷ்டமாக அதிகமாக உழைக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் வேலைக்கு இருக்கிறவராக இருந்தால் எல்லாேருக்கும் பத்து ஃபைல் போடுறாங்க சார் எனக்கு தான் பதினஞ்சு போடுறாங்க அப்போ கூட எனக்கு பேர் நல்லா இல்லை இப்படின்னு புலம்பிக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிற மாதிரி தோணும் போல் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான வேகம் இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா யாருன்னு தெரியாதவங்களோட உதவி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கு செல்லணுமா உங்களுக்கு உதவி உண்டு வெளிநாட்டிலையே நீங்கள் போய் வேலை பார்த்து வாழ்ந்துட்டுருக்குறீங்களா அங்கே உள்ளவங்களுடைய அந்நிய ஜனங்களின் உதவி என்பது உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் அல்லது அந்நிய தேசத்தின் உதவி அந்த சட்டம் அந்த வழக்கு அந்த அமைப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டிய அற்புதமான உதவிகளை செய்யும் இதை பயன்படுத்தி சில பேர் அஞ்சில் குரு இருக்கிறதுனால லோன் வாங்கினேன் வீடு வாங்கினேன்னு வெளிநாட்டில் போய் வீடு வாங்கி பாதுகாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறவங்களும் இதில் உண்டு ஆக குறிப்பாக சொல்லணும்னா இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் தடுமாறு தவிர அந்த ராகு திசையை கடந்து போகிற போக்கில் ஒரு முப்பது நாற்பது வயதுகளுக்கு செல்லுகின்ற வயது இருக்கக்கூடியவங்களெல்லாம் அற்புதமாக இந்த இந்த தை மா இந்த ஆவணி மாதத்தில் மிக சிறப்பாக உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு புத பகவான் எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது கொஞ்சம் அனுகூலத்தை கொடுக்கும் எப்போதுமே புதனை பொறுத்தளவு மறைந்த புதன் நிறைந்த பலன் செய்யும்னு சொல்கிறது உண்டு அப்போ இளம் பிள்ளைகள் ஒரு பக்கத்தில் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அவர்கள் தன் பாதைக்கு வந்துருவாங்கிறதையும் விரும்பலாம் புதன் தான் தொழில் கிரகம்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிப்பட்ட தொழில் கிரகமாக இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக புதிய தொழில் துவங்குவது புதிய ஏதாவது ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் முடிஞ்சால் இந்த முப்பது நாட்கள் தள்ளி போட்டுக்கிட்டால் கூட தப்பு இல்லை அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது அரையும் குறையமாக செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம் அதே போல் சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காருறது எப்படியும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற லாபத்தை கொடுத்துருவார் இந்த சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்தில் ஏழரை சனியாக வீற்றிருக்கிறதுனால இது இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் ரவுண்டு ஏழரை சனியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு முப்பது நாற்பது வயசு முப்பது வயசுகளை கடந்தவர்களுக்கெல்லாம் இரண்டாவது சுற்று ஏழரை சனியாக இருக்கும் அந்த அடிப்படையிலே மங்கு சனி பொங்கு சனி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்து நகருவதற்குண்டான காலச்சூழலை இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் பயம் கொள்ள தேவையில்லை ஆகியவைகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அறுபத்தைந்து சதவிகித நற்பலன்களும் ஒரு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் சற்று ஏறத்தால் ஒரு போராட்டமான பலன்களாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் அருளாசியோடு நீங்க எந்த கோயிலுக்கும் போகலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் இல்லை முண்டகன்னியம்மன் எத்தனையோ அங்காள பரமேஸ்வரி என்னென்னமோ கோயில்கள் இருக்குது நம்ம நாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முச்சந்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலுக்கு போனால் கூட கண்டிப்பாக அந்த அருளாசியோடு இந்த மாதத்தை அற்புதமாக கடத்தி விட முடியும் பயம் கொள்ள ஏதுமில்லை கும்பம் ராசினியர்களே இந்த கும்பராசினர்களை பொறுத்தளவு இந்த ஆவணி மாத பலன்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உங்கள் வீட்டில் அற்புதமாக வலுவாக மூலத்திரிகோணம் பலம் பெற்று மிக சிறப்பாக மறந்திருக்கிறார் இந்த ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் சூரிய பகவானும் புதனும் இந்த சூரியனுடைய ஒளிப்பாய்ச்சலில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தால் இந்த மாசத்துல திடீரென்று ஒரு ஞானம் பிறந்தது போல ஒரு முன்னோட்டமாக நீங்கள் ஒரு முதுநிலை பெற்றது போல இந்த மாதத்தில் இது பண்ணணும் இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிற திட்டங்களில் மிகப்பெரிய வெற்றிகள் பெறக்கூடிய காரணங்களோடு திட்டங்கள் தீட்டி வெற்றி பெறலாம் நீங்கள் உடைக்கின்ற உழைப்பு வீண் போக வாய்ப்புகளே இல்லை புதியவர்கள் உங்களை தேடுகின்ற காலமாக இது அமையும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு இவர்கிட்ட வேலை கொடுத்தா முடிச்சு கொடுப்பாரு இவரால் தான் இந்த வேலையை முடிக்க முடியும் இவருக்கு தான் இப்படி முடிக்க தெரியும் இப்படி கூட நீங்கள் உங்களுடைய பேர் புகழை காப்பாற்றி கொண்டு அதன் மூலமாக உங்களை தக்க வைத்து கொள்ளுகின்ற அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகளுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து அற்புதங்களும் இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டோம் இப்போ தான் வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த வருகின்ற இந்த முப்பது நாட்களை மிக பிரமாதமாக பயன்படுத்துங்கள் குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்ல அரசாங்க உத்தியோகம் நினச்ச இடத்துல போய் உட்காந்து வேலை பார்க்கலாம் உங்களுக்கும் மேல் அதிகாரிக்கும் இருந்திருக்கக்கூடிய தொடர்புகளில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செய்யப்படும் அலையும் குறிப்பாக பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் எல்லாம் மறைவுக்கு வரக்கூடிய காட்சிகள் உண்டு குற்றிப் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆவணி மாதத்தில் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு சுமையை இறக்கி வச்சிட்டோம் பாரம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடியதாக வந்து சேரும் அதுபோல் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அந்த லக்னத்தில் உட்கார்ந்ததுனால பொதுவாகவே கும்பத்துக்காரங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சோம்பேறித்தனம் உண்டு எதையுமே சட்டுன்னு பண்ணிடலாமா அதை கொஞ்சம் யோசனை பண்ணி இழுத்து இப்படி பண்ணுற புத்தியெல்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் விட்டுட்டு கவனக்குறைவு இல்லாமல் நடந்துக்கோங்க புத்தி சாதரியமாக நடந்துக்கோங்க பேசுகிறவங்ககிட்ட ஒழுங்காக கரெக்டாக கரெக்டாக பதில சொல்லுங்க இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான்காம் இடத்துல வந்து குரு சம்பந்தப்பட்டதுனால நீண்ட நாட்களாக இருந்து வந்த நட்பு ஏதாவது ஒன்றில் ஒரு சின்ன விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை கொடுக்கல் வாங்கலில் கூட நீங்கள் ரொம்ப கரெக்டாக இல்லைன்னு யாராவது வருத்தப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் வரலாம் அல்லது உங்கள் பெயர் புகழை எங்கோ எவனோ ஒருவன் கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய காட்சிகள் கூட அரங்கேறலாம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் ஏழரை சனியாகவும் நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவரை மீறி யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அவரை நல்லா பிடிச்சிக்கோங்க அவரை நல்லா பிடிச்சிக்கணுன்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சு நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பார்த்தா யாரும் உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அதுபோல் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பத்து குடையவனாக இருக்கக்கூடிய தொழில்காரகன் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளில் சுத்தம் இருக்கணும் அதையும் குறிப்பாக இந்த நில புலன்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோக்கரேஜ் பண்ணுறவங்க அக்ரிமெண்ட் போட்டு விற்கிறவங்க கட்டி விற்கிறவங்க அந்த கட்டி விற் விற்பதற்கு தேவைப்படுகின்ற உபரி பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சேதம் இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் சொன்னதை செஞ்சு கொடுக்கணும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயப்படுத்தி அதில் நின்று அந்த கா அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி சுக்கரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ஒன்பது குடையவர் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உங்களுக்கு பிரியமானவங்க சில பேரால் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட யாரோ எங்கேயோ பார்த்த நீண்ட காலத்து நட்பு ஒன்று கூட கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள் சார்ந்தவர்களுக்கு ஒருபடி முன்னேற்றங்கள் இருக்கும் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புருஷனுக்கு முண்டாடி கொஞ்சம் சண்ட சச்சரவுகள் வரலாம் கருத்தொற்றுமைகள் கொஞ்சம் குறையலாம் இதெல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு போக வேண்டிய மாதமாக இருக்கும் ஆனால் கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இந்த மாதம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் காண முடியும் இந்த பகவான் ரெண்டாம் இடத்துல உட்காந்ததுனால சில பேர்களுக்கு வாயில் புண்ணு உதட்டில் பொண்ணு பல்லு வலி இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை கண்ணாடி மாத்தணும் இப்படிங்கிற மாதிரி கட்ராக்ட் ஆப்ரேஷன் இப்படிங்கிற மாதிரியான சில தொல்லைகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இதெல்லாம் இன்றைக்கி சாதாரணமாக மருந்து இருக்குது மாத்திரை இருக்குது அல்லது மருத்துவர்கள் இருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு மருத்துவத்துக்கு என்ன பஞ்சம் அவ்வளோ சௌரியமாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம் இதை ஒரு பெரிய பாரமாக நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதுபோல் உங்களுக்கு இந்த புத பகவானை பொறுத்தளவு எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் இடமாற்றங்கள்லாம் கூட சில பேர்களுக்கு கிடைக்கும் அது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல படங்களும் ஒரு முப்பது சதவிகிதம் அங்கங்கு ஏற்றத்தாழ்வுகளும் குறைகளும் தெரிகிற மாதிரி தெரியும் நீங்களும் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் சமாதிகள் எங்காவது போயிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் போய் அருமையாக உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் பரிபூரணமாக ஈவினிங்ல அந்தி சாய்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரமாதமான அற்புதமான மீதி ஏழு முப்பது சதவிகிதத்தையும் வர வைத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகள் உண்டு பதட்டப்படாமல் இந்த மாதத்தை கடக்கலாம் மீனம் ராசினியர்களே மீனராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பெரிய குறைகள் என்று சொல்லுவதற்கில்லை மிக அற்புதமாகவே நகரும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில முயற்சிகள் சில கவனங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் வெற்றிருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்போ இந்த ஏழு ஒன்பது பதினொன்று சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச்சிறப்பை கொடுக்கும் அன்றாட நிலைகளிலே இருந்து வந்திருக்கக்கூடிய சுணக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும் உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தேக்கங்கள் ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இருக்கின்ற நிலைகளில் மாறி இப்போ கொஞ்சம் நல்ல சௌரியமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக தொழில் நடக்குது இப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டங்கள் எல்லாம் இதில் வர ஆரம்பிக்கும் அதேபோல் ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லது பூர்வீக சொத்துக்களுக்கு இல்லை நான் வாங்கி வச்ச சொத்துக்களுக்கு இறை அனுகூலத்திற்கு இப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் ஒரு மாதிரியாக கஷ்டத்தை கொடுத்த அந்த காலகட்டமெல்லாம் கடந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாம் கைவசப்படுது சந்தோஷமாக இருக்கலாம் சௌரியமாக இருக்கலாம் இப்படிங்கிற ஒரு தோற்ற பொழிவுகளெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுபோல் பதினோராம் இடத்தை குரு பார்த்து கொண்டு இருக்கிறதுனால சில பேர்களுக்கு தொழில் ரீதியாக வராத பணத்தை வர வைக்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அந்நிய நாட்டுக்கு பயணங்கள் பண்ணுறது இதில் எங்கேயாவது முதலீடுகள் பண்ணி அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறது காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வட்டி கொடுக்குறவங்க கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நல்ல முன்னேற்றங்கள் இப்படி உங்களுக்கு இந்த பண வரவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளில் மிக அருமையான நேர்த்தியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இதில் சுக்கரன் வந்து எட்டா ஏழாம் இடத்துல போய் நீச்சம் பெற்றிருக்கிறார் இருக்கிறார் அதாவது எட்டு குடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற போது இந்த இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய கல்யாணமாக ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை நாலு மாதம் ஆகுது அதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இவங்களோட என்ன பண்ணுறது இப்படி கொஞ்சம் கரடு முரடாக கருத்து பேதங்கள் ஈகோயிசம் இப்படியெல்லாம் வரக்கூடிய தலை தூர்க்கக்கூடிய மீனத்தில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த முப்பது நாட்களும் மிக மிக கவனமாக கையாள வேண்டும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு முடிவு பண்ணக்கூடாது நான் பண்ணிக்கிற உங்களுக்கு என்னன்னு கேட்கக்கூடாது கொஞ்சம் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணம் இது ஒரு பக்கம் ஏழரை சனி ஒரு முப்பது வயதுக்கு மேற்பட்ட மேற்பட்டவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏழார் சனி இரண்டாவது சுற்றாக இருக்கும் பெரிய குறைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த முதல் சுற்றாக இருக்கக்கூடிய ஏளர் சனி நடக்கக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு சளி தொல்லைகள் வரும் சைனஸ் ப்ராப்ளம் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் வயிற்றுக்கோளாறுகள் வரும் ஜீரண கோளாறுகள் வரும் கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட முடியாது நைட்டில் லேட்டாக சாப்பிட்றவங்க தயவுசெய்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் அதுபோல் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது ஒரு அற்புதத்தை கொடுக்கும் லாபங்கள் நிறைய வரும் போட்ட முதலுக்கு நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் சொந்த தொழில் செய்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல்ப் வியாபாரம் பண்ணுறவங்க எரிசக்தி சம்மந்தப்பட்ட துறை என்ன பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அனைத்து சார்ந்த துறைகள் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு போல் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த பட்டாஸ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இப்படிப்பட்ட இடங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த அமைப்புகள் இரு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் போல் இந்த பெட்ரோல் பங்க் கேஸ் ஏஜென்சி நடத்தக்கூடியவங்களுக்கு கூட இந்த சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அதிகம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது கட்டாயம் இதில் என்ன சொல்ல மீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் இந்த கேது பகவான் ரொம்ப நியாயம் தர்மம் நீதி என்று சொல்லக்கூடிய நேர்முகத்தில் போகணும்னு உங்களை தள்ளுவார் இதனால் சில நேரங்களில் ஒரு பய உணர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் தர்மம் நியாயத்தை மீறாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை கவனிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இன்னும் சில பேர்களுக்கு பார்க்க போனீங்கன்னா இந்த கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜி வரும் வயசானவங்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இரவு நேரங்களில் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவைகள் எல்லாம் கூட நீங்கள் சற்று கவனம் எடுத்துக்கணும் இல்லை மீனத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்வது என்பது சற்றேறக்குறைய தன்னம்பிக்கையில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாராவது நல்ல தெரிந்த ஒரு குருமார்கள் அல்லது ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள் இல்லை பெற்றோர்கள் இப்படிப்பட்ட ஒருவருடைய துணையோடு கருத்துக்களோடு நீங்கள் பயணம் செய்கின்ற போது எந்த ஒரு பெரிய குறைபாடுகள் குற்றங்களும் வந்துவிட வாய்ப்புகள் இல்லை ஒரு எழுபது சதவிகித நல்ல படங்களாகவும் ஒரு முப்பது சதவிகிதம் ஏறக்குறைய சற்றேறக்குறை குறைகளும் தெரிய வரும் இந்த முப்பது சதவிகிதத்தையும் சரி பண்ணி கொள்வதற்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் இன்னும் சொல்ல போகணுன்னா அபிராமந்தாவை படிக்கலாம் தேவி மகாத்யம் படிக்கலாம் இப்படிப்பட்டதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன விளக்கம் ஏற்பட்டு கண்டிப்பாக உங்களுடைய குறைகளுக்கு நிவர்த்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பெரிய பயம் வேண்டாம் நேர்களே இதுவரை ஆவணி மாதத்திற்குண்டான பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து என்று பார்த்தோம் இது எல்லாமே ஒரு ஜென்ரலாக சொல்லக்கூடியது தான் இதோடு சேர்த்து உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புக்திகளும் ஒத்துழைக்கின்ற போது இந்த பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக பலன் செய்யும் மீண்டும் போல அடுத்த மாத செயல்களோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்